ஜான்வேங்கடநாதாரியக் கவிதாச்சியதே பரீதி வேதாந்தாச்சாரியவர்யோ மே தன்னிதத்தாம் சதாசுதி. அப்துல்குருபரம்பராய நமஹ. நேற்று பொதுவாக இந்த அதிகரணத்தினுடைய பொதுவாக விரீகி சரீரியா பிறக்கிறானா அல்லது கேவலம் விரீகி பாவம் இன்னொரு ஜீவனால அதிர்ஷ்டிதம் பண்ணப்பட்ட ஒரு நெல்லு முதலானவைகள்ல இவன் சந்தேகம் ஒட்டின்றிருக்கானா அப்படி எல்லாம் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி முடிச்சுட்டார். விரீகி சரீரம் இல்லை, விரீகியில சந்தேகம் மாத்திரம்தான் அப்படின்னு சரிச்சு முடிச்ச. இப்போ அதன் வேலை இப்ப சாய்ச்சன் வந்து கேட்கலாம், விரீகி சரீரியாவே இருந்துட்டு போட்டுவேன், இதனால என்ன குறைஞ்சிப்படுத்து, என்ன விரோதம் வந்துடுத்து? நேற்றையே அதை பத்தி ஓரளவு சொன்னோம். இப்ப சாங்கியன் வந்து என்ன சொல்றான், லோகத்துல வந்து எந்த ஒரு கர்மாவை பண்ணாலும் அதுக்கு ரெண்டு பக்கம் உண்டு. ஒரு நாணயம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பக்கம் உண்டு. ஐயோ இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் இருக்கும், பூ தலை ரெண்டுமே இருக்கும். அத மாதிரி ஒரு கர்மம் எந்த கர்மா பண்ணாலும் நல்லதையும் கொடுக்கும் கெடுதலையும் கொடுக்கும். சில கர்மாக்கள் நான் ஒரு கர்மாவை நோட்டிச்சேன்னா அது எனக்கு நல்லதை கொடுக்கும், இன்னொருத்தனுக்கு கெடுதலை கொடுத்துரும். ஆனால் சில கர்மாக்கள் நமக்கே அனுகூலம் பிரதிகூலம் ரெண்டுத்தையுமே பண்ணும். லோகத்துல பார்த்துட்டே இருக்கும் நாம சில விஷயங்கள்லாம் நிறைய பலனை கொடுக்கும். நல்லத கொஞ்சமாக கஷ்டத்தை கொடுக்கலாம், சிறிது கொஞ்சமான நல்லதை கொடுத்துட்டு அதிகமான கெடுதலை கொடுக்கலாம். இது லோகத்தெல்லாம் சகஜம். அது அத மாதிரி இந்த யாகாதிகள்லாம் இருக்கே இவைகள்லாம் எப்படி பண்ணாலும் சரி அது புண்ணியத்தையும் கொடுக்கும் பாபத்தையும் கொடுக்கும், புண்ணிய பலத்தையும் கொடுக்கும் பாப பலத்தையும் கொடுக்கும். அதனால அது முடியாது, அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன் அப்படின்னா ஒரே யாகம். நேற்றையே சொன்னோம் அக்னிஹோமி பசு, அக்னிஹோமி யாகத்துல ஒரு ஆட்டை வெட்டி இது பண்றது சாப்பிக்கிறது தேவதைகளுக்கு. இதுல வந்து புண்ணியம் என்ன அப்படின்னா வேதம் சொன்ன யாகம், அந்த வேதம் சொன்ன யாகம்னா என்ன எது தாத்து எஜேத்தை அக்னி சோமியம் பசுமான எஜேத்தேன்றோம். எஜேத்தேன்னாக்க எது தேவ பூஜாயம், பெருமாளுக்கு ஆராதனை பண்றது, ஆராதனார்த்தகமா இருக்கும். இது தேவதைகளை பூஜை பண்றதுலதான் யாகம்னு பேரு. இது நம்ம மாத்தெல்லாம் ஆராதனை பண்றோம் பாருங்க, ஆராதனை பண்ற சமயத்தை அதை வந்து அது யாகம்னு சொல்றாத இத்தியா அப்படின்றோம், அது யாகம்னு அர்த்தாது. இன்னும் சொல்ல போனாக்கா நம்ம சாப்பிடுறோம் பாருங்கோ அதுக்கே என்ன பேரு, அனுயாகம், அனுயாகம்னு பேரு. தெரியவாள்லாம் கேட்பா இந்த சாப்பிட்டீரா அப்படின்றது அனுயாகம் எடுத்தோ அப்படின்வா, அந்தரியாக ஆராதனை எடுத்தா அனுயாகம் எடுத்தா அப்படின்வா. அனுயாகம்னா என்ன அர்த்தம், முதல்ல பிரதானமான யாகம் பெருமாள் ஆத்திர இருக்கிற விக்கிரகமூர்த்திக்கோ சாரங்காமூர்த்திக்கோ பண்றது யாகம். அதன் பிறகு நம்ம அந்தரியாமிக்கு சமர்ப்பிக்கிறோமோ இல்லையா சாப்பிடுச்சே அது அணியாகம் கருது சாப்பிடுறது. அந்த மாதிரி சொல்றதுனால எல்லாமே யாகம்னாலே தேவ பூஜான்னு அர்த்தம், ஆராதிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த விஷயத்துல ஆராதனாலும் ஒருத்தம் பண்ணான்னாக்கா பூஜை பண்ண யாகம் பண்ணாக்கா அது தேவைகளுக்கு பண்ணி சொர்க்கமாகிற பலன் கிடைக்கிறதுனால அது புண்ணியாத்மகம், புண்ணியாத்மகமா இருக்கும். அப்புறம் அந்த பசுவை அடிக்கிறோமோ அது வந்து புருஷார்த்தமாகிடுறது, அடிக்கிறது இம்சை, அந்த இம்சைக்கு பாபம் அது, இம்சைங்கிறது பாபம் அல்லையோ. மகிம்சியா சர்வா பூதானி, யாரையுமே இம்சை பண்ணக்கூடாது. அஹிம்சா பரமவதர்மா, யாரையும் இம்சை பண்ணக்கூடாது. இம்சை பண்ணோம்னாக்கா அவ்வளவு பாபம், மனசால கூட நினைக்கக்கூடாது. ஒரு அப்பா அம்மாவை நெய்யக்கூடாது, அப்பா அம்மா அப்பா விசாரணா உனக்கு பித்ருஹான்னு பேரு, தாயார் விசா மாத்ருஹா வரிசையா சாந்தோக்கிய உபநிடத்தை சொல்லிக் கொடுக்கறது. அதாவது யாரையுமே நெய்யவே கூடாது. விசுவாக்கா அவளை கொண்டுட்டா மாதிரியாம், அவளை கொள்றா மாதிரி
ஆனால் அஹிம்சையா சர்வா பூதான். விஷபுராணத்துல ஒரு ஆக்கியானம் வருது. அந்த ஆக்கியானத்துல வர சமயத்துல ஒரு ராஜா வைத்திய யாகம் பண்றான். யாகம் பண்ணிட்டு அதுவும் ஆட்டெல்லாம் வெட்டி வெட்டி யாகம் எல்லாம் பண்ணிடுறான். அதன் பிறகு அவன் வந்து மறுநாள் தேகத்தை விட்டுட்டு போகச்ச அந்த ஆடெல்லாம் இவனை துரத்தி நடதான், துரத்தி நடது. அந்த மாதிரி துரத்திண்டு வர்றதுன்னு நின்று வந்திருக்கு. அது எவ்வளவு பெரிய பாபம். இப்படிப்பட்ட பாபத்தை பண்ணினதுனால அந்த பாப படத்தை அனுபவிக்கணும். அதனால என்ன எடுத்தோம், அக்னி சோமியம் பசுமான பேத அப்படின்னு சொன்னாக்கா பசு ஆலம்பனம். ஆலபேதம்னா ஆலம்பனம், ஸ்பரிசனம். அதாவது அதை வெட்டது, அதை வெட்டி அதனுடைய நாக்கு ஹிருதயம் ஹிருதயம் இவைகள் அனைத்தையும் ஹோமங்கள்லாம் பண்ணணும். தேகயோகம் தானே, தேகயோகம் தானே. ஒரு கொசு அடிச்சா கூட தப்பு அப்படிங்கிறது தர்மசாஸ்திரம். நம்மளதான் அது இது பண்றது. பசு வந்து தன்னை கொல்ல வர்ற பசுவையும் நம்ம அடிச்சு போட்டுடலாம். நம்மள இடிச்சது அந்த மாதிரி பசுவை கூட அடிச்சு போட்டுடலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரம். அதெல்லாம் சாதாரண சாஸ்திரங்கள். ஒரு ஜீவன் ஜீவ காருண்யம் வேணும். ஜீவ ஹிம்சைன்றது கூடவே கூடாது, அது தவறது. அதாவது அனாவசியமான யாரையுமே ஹிம்ச பண்ணக்கூடாது, ஹிம்ச பண்ணாம இருக்கணும். பேச்சினால கூட ஹிம்ச பண்ணக்கூடாது. எனக்கு சொல்லுவா நாவல் பார்க்கும் பெரிய சுவாமி, இது வந்து இதை கேளுங்கோ, எப்பேற்பட்ட ஆச்சாரியர் எப்படி இழந்து விடுகிறார். வீராபுரம் சரகோபாச்சார சுவாமின்னு ஒரு சுவாமி என்று விடுகின்றார். அந்த சுவாமி வந்து என்ன பண்ண, ரொம்ப ஏழை. பிற்காலத்துல நல்ல குழந்தைகள்லாம் இல்லை, நல்ல வீடெல்லாம் கட்டினார், நல்ல சுக்கியமா இருந்தார். ஆனா நல்ல ரொம்ப ஏழை, கஷ்டப்பட்டார். அவர் தாயார் பணம் பிடிச்சிட்டார், அப்ப ஒண்ணுமே இல்லை. இப்படி கைகரியம் பண்றது. அந்த சமயத்துல ஸ்ரீமுஷ்டம் பெரியாண்டவன் பூர்வாசிரமத்துல ஒவ்வொரு கிராமத்துக்கா போய் இந்த மாதிரி ஏழை அவங்க அம்மா போயிட்டா ஏதாவது உபகாரம் பண்ணுங்கோ பண்ணுங்கோன்னு அரிசி நெல் காசு கொடுத்ததெல்லாம் வாங்கி வந்து கொடுத்து பண்ணிடுதான். சுவாமியினுடைய சொத்தடி உணரோ என்னவோ எழுதியிருக்காது. அந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஜீவகாரங்க போட்டோம். இந்த சுவாமி சிராதம் பண்ணார். சிராதம் பண்ற சமயத்துல என்ன எடுத்தோ, அந்த சுவாமிகளுக்கு சாய்க்கிற அளவுக்கு சாப்பிடுவா. சுவாமிகள் சாப்பிட்டான்றக்கா அவன் ஜாக்கிரதையா சாப்பிடணும். சுவாமி நிரந்தரத சுவாமிகள் இருக்காரு, பிராமணத்துக்காரர்னாலே நிரந்தரத சுவாமிகள். சுவாமிகள் சொன்னாலே போறோம் நிரந்தரதா. அவன் வந்து நல்லா அம்சையணும். ஆனால் அவன் அம்சையது எப்படி அம்சையணும்னாக்கா வாந்தி வந்துடக்கூடாது. நமக்கு தாழ முடியாத அளவுக்கு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்தப்பட்டதா வாந்தி வச்சுட்டாக்கா சிராதம் கெட்டு போயிடும், சிராதம் கெட்டு போயிடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது, இன்னைக்கு முழுக்க அந்த எஜமானன் இது இருந்தணும், உபவாசம். சிராதம் பண்றானே கர்த்தா வந்து இன்னைக்கு முழுக்க உபவாசம் இருந்தணும். நாளைக்கு திருப்பி சிராதம் பண்ணணும் வேற சுவாமிகளை வச்சு. அந்த சுவாமிகளை வச்சு சிராதம் பண்ணி அதன் பிறகு மத்தியானமா சிராதம் எல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறம் சாப்பிடணும். இந்த மாதிரி தர்மசாஸ்திரம் சொல்றேன். இவர் வந்து இந்த வீராபுரம் சுவாமி என்ன பண்ணா சாத்தம் பண்ணார். ஒரு சுவாமி வாந்தி வச்சுட்டார், அதனால சாத்தம் வந்து கெட்டுப்படுத்து. என்ன பண்றதுன்னு தெரியல. நாவல்பாணம் பெரிய சுவாமியை போய் கேட்டார். கேட்ட உடனே சுவாமி மகாபண்டிதர், வேதாத்தியானம் பண்ணவர், தர்மசாஸ்திரம் எல்லாத்தையும் அப்படி ஒரு அதிகாரி. அந்த பெரிய மகன் சொன்னாராம், எனக்கு என்ன தெரியும் தர்மசாஸ்திரம், ஏதோ அதையும் குறையுமா சாஸ்திரம் வச்சிருக்கேன் அவ்வளவுதான், எனக்கு தெரியாது. காஞ்சிபுரத்துல அப்போ ஐயா ஸ்ரீகிருஷ்ண தாதாச்சாரிய சுவாமி இருந்து விடுத்தார். அந்த சுவாமியை போய் கேளுங்கோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே இந்த வீராபுரம் சுவாமி வந்து அவர்கிட்ட கிளம்ப போயிட்டார் கேட்கறதுக்கு. இந்த சுவாமி என்ன உடனே இவருடைய சிஷ்யெல்லாம் அங்க இருந்தானா, இன்னும் இப்படி சுவாமி தலைச்சு கொடுத்து, இப்படிப்பட்ட தர்மசாஸ்திர பண்டிதர் சுவாமி இப்படி தனக்கு தெரியாதுன்னு தலைச்சு கொடுத்தே அப்படின்னு கேட்டாலும், அதுக்கு சுவாமி தலைச்சேனா, எனக்கு தெரியும் இந்த மாதிரி இன்னைக்கு முழுக்க உபவாசம் இருந்தது, நாளைக்கு திருப்பி சாப்பிடம் தலையெல்லாம் பண்ணி
சிராதம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல தெரியும். நான் தேங்காவை போட்டு உடைக்கிற மாதிரி நான் இதான் சொல்லிடுவேன். அது சொன்ன அவனும் நினைக்கணும் இல்லை, பணம் பைசா கிடையாது அவன்கிட்ட. நாளைக்கு திருப்பி அவன் சிராதம் பண்ணோன்னா எத்தனை கடமைகள் வாங்கணும்? அது மாதிரி தெளிவு பண்ணணும். எவ்வளவோ கஷ்டம் அவனுக்கு. நான் சொல்லிட்டேன்னா அவன் பண்ணணும்னா யார்கிட்டயா கடன் வாங்கணும், கடன் யாரும் தரமாட்டான். யாருக்கு திருப்பி எப்படி அவன் தருவான்? அவன் ரொம்ப கஷ்டப்படுவானே. அதே அந்த ஐயா ஸ்ரீகண்ட தாதாச்சார சுவாமியும் காஞ்சிபுரம் தாதாச்சார சுவாமி விஜய பண்டிதர், அவர் வந்து பரவத மங்கத்துக்குலாம் யாக்கியா நினைக்கிறவர். அந்த மகன் கிட்ட போய் கேட்டேன்னு சொல்லிவிட்டேன். அவர் கொஞ்சம் மகிழ்ச்சியால பார்த்து சொல்லுவார், நான் அப்படி இல்லை, அதனாலதான் வரட்டு அனுப்பிச்சுட்டு. அந்த சுவாமி என்ன பண்ணார் தெரியுமோ? இவருடைய ஸ்திதி தெரியும், நீராவன் சுவாமியுடைய சரி. அப்படியா, நாளைக்கு நீங்க உபவாசம் இருந்துரு, நாளைக்கு அத்தாலும் எழுந்து ஒரு 25 பைசா, நான் அதே சொல்றது 50 வருஷம் முன்னாடி, 50 60 வருஷம் முன்னாடி, ஒரு 25 பைசா ஒரு நல்ல பிராமணோட கூட்டுக்கு அர்த்தாவது தீர்த்தா வட்டவாரம் அம்மன்ட்டு அவருக்கு இறங்கலாம் சமைச்சிடும், சமைச்சு ஏதாவது சாத்தியம் பண்ணி சொல்றேன் இப்போ அப்படின்னு நினச்சிட்டேன். இது பாருங்க வைவா, அவருடைய தர்மசாஸ்திர விஷயம் சிராதம் பண்ண வேண்டியது. அந்த சிராதத்துக்கு அது சிராதத்தை கட்டுப்படும், அது என்ன பண்ணணும் அப்படின்னு ஐயா சுவாமிக்கும் தெரியும். ஐயா சுவாமி பேர் சொல்லக்கூடாது, அப்பேற்பட மகான்கள். அந்த மகானுக்கும் தெரியும், ஏன்னா உங்களுக்கு ஐயா சுவாமினா நாவல் பாகம் ஐயா சுவாமி நினைச்சுருவீங்க, அது கிடையாதுன்றதுக்கோசரம் காஞ்சிபுரம் ஐயா சுவாமி அப்படின்னு அதை ஞாபகிக்கிறேன். அந்த சுவாமிக்கும் தெரியும் தர்மசாஸ்திரம், இவருக்கும் தர்மசாஸ்திரம் தெரியும். இந்த சுவாமி என்ன பண்ண, நாவல் பாகம் சுவாமி நான் ஏதாவது போட்டு உடைச்சிட்டு ஒன்ன தேங்காய் உடைக்கிற மாதிரி அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் நிர்தனிக்கான், நிர்தனமா இருக்கான். ஒண்ணுமே இல்லாதவங்கிட்ட போய் நான் ஏராளமா சொன்னேன்னாக்க எவ்வளவு சிரமப்படுவான், அவன் கஷ்டப்படக்கூடாது. அதனால நான் ஒண்ணுமே சொல்லல. அந்த சுவாமியோ லௌகிகமா சாட்சிடுவேன். அதனால அவர்கிட்ட இவன் கேட்டுண்டான்னாக்கா அவர் அவனுக்கு ஏத்த மாதிரி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். அந்த சுவாமியும் இந்த வீராபுரம் சுவாமியினுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுண்டு அழகா இதை சொல்லிட்டேன். அவர் அடுத்த நாள் காத்தால ஏதோ 4 நாள் ஒரு பெரிய விஷயம், அந்த 25 பைசா 4 நாள் அதை ஒரு ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமர்ப்பிச்சு அதன் பிறகு அதுக்கப்புறம் அவசியம் செய்யறது. இப்ப பாருங்க, ஒரு மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுடைய மனசானது கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பெரிய வாழ்னா எப்படி இருந்திருக்கா? மனசே கஷ்டப்படக்கூடாது, வாக்கால கஷ்டப்படக்கூடாதுவா, உடம்பால கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா நினைக்கிச்சே. ஒரு ஜீவஹத்திய, ஒரு ஜீவனையே கொள்றதுன்றது சரியா? ஜீவனையே கொள்றதுன்றது சரியா? அது தவறு இல்லையாது. அதனாலதான் அன்னைக்கு ஏற்கனவே சொல்றோம், கிருஷ்ணமூர்த்தி விஷயங்கள் நாவல்பாம் பெரிய சுவாமி எல்லாம் சரித்தான், கொசு எல்லாம் அடிச்சு கடிச்சதுன்னாக்க அடிக்காதீங்க, தண்ணி விடுங்க. நம்ம ஆத்த ஒழுங்கா வச்சுக்கணும், ஆட்டை ஒழுங்காக வச்சுக்காம குப்பையும் கூட நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா நம்ம வந்து கொசு தான் வரும், எல்லாமே வரும், பாம்பு வரும், அது வரும், இது வரும். நம்ம ஜாக்கிரதையா இருக்கும், அதை விட்டுட்டு கொசுவை கொள்றதுன்றது என்ன நியாயம்? அதனால கொசுவெல்லாம் கொல்லக்கூடாது, தட்டி விடுங்கோ அப்படின்னு சாத்தேன். அதே மாதிரி வந்து யாரோ அந்த காலத்துல நான் சொல்றேன் நடத்துல 5 ரூபா, அது பெருமா பெருமாள் சுவாமி காலத்துலயும் சொல்றான், 5 ரூபாய் கீழே வந்துருத்தான் காஞ்சிபுரம் துவஸ்தம்பத்துக்கிட்ட. அதை ஒரு சுவாமி 5 ரூபாய் எடுத்துக்கிறோம், சிஷ்யர் எடுத்து சுவாமி கிட்ட கேட்கிறாராம், சிஷ்யர் எடுத்த சுவாமி கிட்ட கேட்கிறார், ஐயே 5 ரூபாய் கே இருக்கு, அதை எடுத்து உண்டி அதை போட்டுட்டுமா? அவர் அழகே கேட்டார், நான் எடுத்துட்டுமா இல்லை மடத்து கட்டுக்குமான்னு கேட்கல, நான் வந்து உண்டி இல்லை போட்டுட்டுமான்னு கேட்கிறேன். இன்னொரு விஷயங்கள் கண்டிச்சேன், ஏண்டா வந்து கடைப்பிள்ளையாரோ வழிபிள்ளையாரோ வழிபிள்ளையாரோ கடத்தேங்காயோ வழிபிள்ளையாரோ அப்படின்னு சொல்றது அந்த மாதிரியாது, எவனோ ஒருத்தன் பணத்தை போட்டு போட்டான், அத்தருக்கு நீ யார் உண்டி இல்லை போடுறது? ஏன்னா அந்த பணத்தை யாரு கீழே போட்டாலோ அவ தெரிஞ்சு வருவான் இல்லையா? அவளுக்கு கணக்கு அது பணம் கிடைக்கணும்னு உன்னை எவ்வளவு லீவாவா? யார் எடுத்திருந்தானோ அவளுக்கு லீவா, எடுத்தனும் நீந்தானே அதை உண்டி இல்லை போட்டப்ப நான் எடுத்துக்கல பெருமாளுக்கு போட்டேன்னாக்கா அவர் என்ன உத்தேசத்துக்கு அந்த பணம் செஞ்சாரும் தெரியாது. அவளுக்கு எத்தனையோ அவசியம் இருக்கு, அப்படி இருக்கச்சே அந்த காசெல்லாம் கீழே போட்டது ஏதோ ஒரு தவறு விழுந்திருக்கு, அத்த எடுத்து உண்டியில் போடுறதுனா தப்பு. அவர் வந்து என்ன அந்த பணம் இங்கே இருந்து கிடைச்சி நினைச்சுக்கோ, அதை எடுத்துன்னு போட்டோம். வேற யாரா திரும்பி போனானா எடுத்துன்னு போனானா அது நமக்கு என்ன வந்தது?
நம்ம அதை பார்க்க வேண்டாம், நாம எடுக்கக்கூடாது. அதனால எந்த இடத்துல இருக்கோ அங்கேயோ போட்டு, என்ன யாரு அந்த பணத்தை தவற விட்டாரோ அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது. அதனால போன கூப்பிட்டு வைப்போ அப்படின்ட்டு சுவாமி. அதுக்கப்புறம் அங்கேயே வச்சுக்கொண்டேரான் அந்த சிஷ்யர். இவெல்லாம் எப்படி உத்தமமா இருந்திருக்கா பாருங்க ஆச்சாரியாள். என்ன இந்த மாதிரி காதல்லாம் தவற தவற யாரோ தவற விட்டாலும் நம்ம என்ன எடுத்துக்க கூடாது, அவன் மனசு கஷ்டப்படக்கூடாது. இந்த மாதிரியாக தர்மசாஸ்திரமானது எப்படி எப்படியோ அழகா சொல்லிட்டு போறது. அதுல மகிந்திரா சர்வா பூதானின் சாஸ்திரம், அந்த சாஸ்திரமானது இந்த மாதிரி சொல்லியிருக்கு, யாரையும் இம்சை பண்ணாதீங்கோ. அந்த மாதிரி இம்சை பண்ணினாக்கா அது மகா பாபம். அதனையும் ஒரு ஜீவன் ஆடு, அந்த ஆட்டை வந்து நம்ம இம்சை பண்றது என்ன நியாயம் சொல்லப்போ. ஒரு யாகத்துக்குன்னு வேதத்துல சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து வெட்டி போடுவியா? அல்லது சர்வசார யாகம்னு ஒண்ணு யாகம் இருக்கு, சர்வசாரம் சர்வசாரம் யாகம். அந்த யாகத்தை பண்ற சமயத்துல நீ வந்து சில பத்தாவது அத்தியாயத்துல பண்றாவா விசாரம் பண்றா? தானே அப்படியே அக்னியில தானே இறங்கிடணும், அக்னி குண்டத்துல அக்னி குண்டத்துல தானே இறங்கிடணும். அங்க ரிச்சுவல்லாம் பதில் சொல்லிடணும், நான் இப்ப இறங்கிடுவேன், அதுக்கு மேல நீங்க வந்து இதுக்கு பண்ண வேண்டிய மீதி கர்மாக்கள்லாம் நீங்களே பண்ணி முடிச்சுடுங்க பார்த்து சொல்லி போனோம். அந்த மாதிரி இருக்கு. யார் இந்த காலத்துல பண்றவன், யாராவது தன்னை அழிச்சிருக்கு யாராவது ஆசைப்படுவாளா? அதனால இதை பண்ண மாட்டாளே, அது மாதிரி யாருமே பண்ண மாட்டாள். அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு ஆடு, அந்த ஆட்டை போய் அடிச்சு சாப்பிடலாமா? அடிச்சு இதுல யாகத்துல போடலாமா? அது நகிம்சியா சர்வாபூதானியோட சாஸ்திரத்துக்கு விருத்தம். அதனால இப்ப ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் என்ன யாகம், அந்த யாகத்தை பண்ணினோம்னாக்கா அதுக்கு இந்த இது இருக்கு பாருங்க ஆடு, அதை வெட்டி போட்டோம்னாக்கா யாகத்தை பூர்த்தி பண்ணி வச்சுருது, அதனால புண்ணியம் உண்டாகிறது, அதனால சொர்க்கத்தை அனுபவிக்கிறான். அது பரியந்தம் ஒரு பலன் வந்துருச்சு. இன்னொன்னு ஆடு வெட்டினானோ அது அஹிம்சா சர்வாபூதான்ற சாஸ்திரத்துக்கு, இம்சை பண்ணக்கூடாதுன்ற சாஸ்திரத்துக்கு விருத்தமா இவன் பண்ணிட்டான். இப்படி பண்ணிட்டதுனால அது அவனுக்கு பாபத்தை கொடுத்துருக்கு. இப்படி ஒரு பாபத்தையும் ஒரு புண்ணியத்தையும் ஒரே கர்மா கொடுக்கறது. அப்படி கொடுத்துறதுனால இவன் என்ன பண்ணணும் தெரியுமோ, அந்த பாப பலத்தை அனுபவிக்கணும். பாப பலத்தை பலத்தை அனுபவிக்கணும்ன்றதுனாலதான் இவன் வீசியாய் சரீரியா பிறக்கிறான். அப்படியே இருக்கட்டுமே, அதனால புண்ணியத்தை பண்ணிட்டு அதுல பாபாம்சம் இருக்கு, அந்த பாபத்தினுடைய அம்சம் அதுக்கு என்ன பலனோ அத்தை இவன் அனுபவிக்கிறான். அப்படியே வந்துட்டு போட்டுமே, அதனால உங்களுக்கு என்ன விரோதம் வந்துருச்சு? அதுவே இது இப்படிதான் இருக்கணும். ஏன்னாக்க இது இந்த கிரமத்துல ஏன்னா சாஸ்திரம் சொன்ன பிரகாரம்தான் நாங்கள் சொல்றோம். நீங்க சொன்ன வேத வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள் ரெண்டுக்கும் சொல்றது. அதனால இது மாதிரி ஒண்ணு பாபகர்மமாவும் இருக்கு, புண்ணியகர்மமாவும் இருக்கு. அதுல புண்ணியகர்மாவனுடைய பலன் சொர்க்கம், பாபகர்மாவனுடைய பலன் இது இந்த நெல்லா மாறுறது தானியமா மாறுறது, அதை அனுபவிச்சுட்டு போறான். அதனால அங்க புண்ணிய பலத்தை அங்க அனுபவிச்சான், இங்க பாப பலத்தை இங்க அனுபவிக்கிறான். ரெண்டு வந்துட்டு போட்டுமே, இதான சரி. இதை விட்டுட்டு என்னத்துக்கோசரம் நீங்க வந்து இது இம்சையே இல்லை, இவனுக்கு வந்து விரகி வெறியர் இல்லை, விரகி பாவம் தான், விரகியில ஒட்டின் இருக்கிறது தான், அப்படின்னா என்னத்துக்கோசரம் நீங்க பொய் சொல்றீங்க? எதுக்கு இத மாதிரி சிரோலட்சண பிராணாயம் சொல்றீங்க? ரெண்டுமே இருக்கு, அதனால அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சாங்சனுடைய ஒரு பட்சம். இப்ப இதுக்கு சமாதானம் சொல்லணும். இந்த சமாதானமானது அத்வைதிகள் பட்டமீமாம்சகன் இவர் ரெண்டு பேரும் ஒரு மார்க்கத்துல போறார். இதுக்கு பேர் என்ன மார்க்கம் அப்படின்னா மீமாம்சகாரே சொன்னதுதான், என்னன்னா உற்சர்க்க அபவாதம் நியாயம் அப்படின்னு பேர். உற்சர்க்கம்னாக்க பொது சாமான்யமானது, அபவாதம் விதிவிலக்கு. அஹிம்சா சர்வாபூதானின்றது சாமானிய சாஸ்திரம், அநீராமியம் பசுமான பேதன்றது அபவாத சாஸ்திரம், விதிவிலக்கான சாஸ்திரம். அதனால இவன் வந்து ஒரே ரோடு, அந்த ரோட்ல ஒன்னே டிராபிக்,
ஒன்றாம் டிராஃபிக்ல சாதாரண மனுஷன் போனா என்ன பண்ணுவான், நீங்க வந்து நேர் வெஸ்ட் டு ஈஸ்ட் போகலாம், ஈஸ்ட் தான் மேற்கு வந்து கிழக்கு போகலாம், கிழக்கு வந்து மேற்க போகக்கூடாது அந்த ரூட்ல அப்படின்னு விடுவான். ஆனால் ஒரு மந்திரியோ பெரிய அதிகாரியோ ஒரு பிரசிடண்டோ வந்தான்னாக்கா அவன் ரெண்டு வழியும் போவான், போற வழி வர்ற வழின்னா ஒரே வழியாகவே அவனுக்கு இருக்கும். அந்த மாதிரி லோகத்துல இருக்கே ஒருத்தனுக்கு அபாவம் இருக்கு, இன்னொருத்தனுக்கு அபாவம் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இந்த இடத்துல சாமானிய சாஸ்திரம்ன்றது அகிம்சியா சர்வா பூதானி இது உற்சாகம். ஆனால் அபாவம் என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி அக்னி சோமியம் பசுமான பேச்ச பசு அர்ப்பணம் இது வைதிகம் வேதம் சொல்லிடுச்சு. வேதம் சொல்லத்த நம்ம பண்றதுனால இது வந்து நமக்கு விரோதம் இல்லை கெடுதல் இல்லை. வேதம் சொல்றதுதான் நம்ம பண்றோம், வேதம் சொல்றத பண்ணினதுனால இந்த இடத்துல தோஷம் இல்லை. இது பாட்டமி மாம்சகனும் அத்வைதிகளும் சொல்ற சமாதானங்கள். உத்தர்காபவாத நியாயத்தை வச்சுட்டு இதான் சொல்ற ராமாயிர மீமாம்சகன் ஒருபடி மேல போயிட்டு இவருங்க இந்த ஹிம்சை எல்லாம் இருக்க லோகத்துல இருக்கிற ஹிம்சை அது ஆசையினால பண்றது, ராகத்தினால பண்றது அது. ஆனால் வேதத்துல சொல்றது வைதவான ஹிம்சை விதிக்கப்பட்ட ஹிம்சை, விதிக்கப்பட்ட ஹிம்சையை குறைச்சதுனால அது எதுவுமே தோஷம் கிடையாது, தோஷமே கிடையாது, தோஷமே இல்லை. அது ராகத பிராப்தம், இது விதித பிராப்தம் அப்படின்னு அவன் சொல்ற. லௌகிக ஹிம்சை வேற வைதிக ஹிம்சை வேற, வைதிக ஹிம்சைக்கு தோஷம் கிடையாது. லௌகிக ஹிம்சை ராகத்தினால இச்சையினால வந்தது, கிட்டத்தட்ட உசர்காபாத நியாயம் மாதிரி தான் அது. அந்த வார்த்தையை மாத்திரம் அவ்வளவுதான் சாமானிய சாஸ்திரம் அவன் சொன்னான். அத இது வந்து ராக ஹிம்சா அதுதான் நிஷித்தம், வைதிக ஹிம்சா நிஷித்தம் இல்லை. என வேதமே சொல்லி கொடுத்து வேதமோ சர்வ ஹிதூஷி, சர்வ ஹிதூஷி அது வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே எடுத்துட்டு போகணும். வேதத்தை சொல்றது ஆக்ஷேபிக்கிறது நாம யாரு, அதனால அது நிஷித்தம் அது பண்ணக்கூடாது என்ன அகிம்சியா சர்வாபூதானின்னு சொன்னதுனால நிஷித்தமா எடுத்து அதனால அதை வந்து எடுத்துக்கூடாது. அக்னி சமயம் பசுமான வேதம் யாகத்தினால் சொல்லப்பட்ட ஹிம்சையானது பண்ணவே கூடாது அப்படின்னுட்டு இவன் வந்து சாங்கியம் சொல்றது தவறு. ஏன்னா பாட்ட மீமாம்சகனும் பிராபாகர மீமாம்சகனும் அத்வைதியம் மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சொல்லுவா உத்தர்காபவாத நியாயத்தை தந்திருக்கா. ஆனால் இங்க வந்து நம்ம பாஷக்காரர் என்ன பண்ணாக்கா உத்தர்காபவாதம் எங்களுக்கும் உண்டு, ஆனால் இந்த பிரகிருத விஷயத்துல கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பின்ன சாஸ்திரங்கள், வேற வேற சாஸ்திரங்கள். அகிம்சா சர்வா பூதானின்னு சொன்னாக்கா அது சாமானிய சாஸ்திரம் நீ சொன்ன, நான் அப்படி ஒத்துக்கல. நான் என்ன பண்ண தெரியுமா, சாங்கியம் சொல்ற மாதிரி அது எந்த பண்ணக்கூடாதுன்றது தான் உண்மை. எந்த இடத்துல எந்தையே பண்ணக்கூடாது, இந்தையே பண்ணக்கூடாதுதான் அப்படின்னா என்னுடைய அபிப்பிராயம் இவரமான உள்ள அதுதான். அப்படியானாக்கா இப்ப யாக ஹிம்சை எப்படின்னாக்கா யாக ஹிம்சை இந்தியே கிடையாது, யாகத்தில் இருக்கிற ஹிம்சையானது அது ஹிம்சையே கிடையாது. ஏன்னா வேதம் வேதம் சொல்லிட்டு தானே நாங்க சொல்றோம் அக்னி சோமியம் பசுமான தேவைன்றது வேதமே விதிச்சிருக்கு அக்னி சோமிய யாகத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதே வேதம் தான் இந்த இடத்துல பசுமான இந்த பசு ஆடு அதை வந்து ஹிம்ச பண்ணப்படுவதில்லை, கொல்லப்படுவதில்லை, நீ மரணத்தை அடையவில்லை, ரிஷ்யசி நீ வந்து மறிப்பதில்லை, அதே மாதிரியாக நீ கொல்லப்படுவதில்லை, நீ இம்சிக்கப்படுவதில்லை. நீ எப்படி போற தெரியுமோ அற்புதமான மார்க்கத்துல போற. நம்ம வீதியெல்லாம் ஒரு ரோடு ரொம்ப அழகா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், வண்டி அழகா வழிக்குன்னு அழகா போகும். ஆனா மேலும் பண்ணவுமா கண்ணாமனா வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரி இல்லை. நீ போறிய சொர்க்கத்துக்கு அது அழகான மார்க்கம் நீ போறது. இந்த பசுவை பார்த்து ஆட்டை பார்த்து எதமானம் சொல்லணும், நீ வந்து கொல்லப்படுவதில்லை, நீ இம்சிக்கப்படுவதில்லை, அழகான மார்க்கத்துல நீ போயிட்டு இருக்க, அழகான மார்க்கத்துல நீ போற.
அது மட்டுமா, நீ இந்த புண்ணியாத்மாக்கள்லாம் எந்த லோகத்தை அடைவாரோ, பாபிகள்னா எந்த லோகத்தை அடைய மாட்டாளோ, அப்படிப்பட்ட சொர்க்கலோகத்தை நீ அடையிற அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அங்க வாக்கியம் பின்னாடி வரும், அந்த வாக்கியமே இருக்கு. அந்த வாக்கியத்தால என்ன தெரிகிறது, இந்த ஆட்டுக்கு நாம யாருமே ஹிம்சைய பண்ணல, அதை ஹிம்சிக்கல, அதை கொல்லல. ஐயோ, தேகமே கீழே விழுந்துருத்தே, தேகமே கீழே விழுந்துருத்தே, உசிரே பேருத்தே இருக்கு. அப்படி இருக்கிறது எப்படி நீ கொல்லல, இந்த பண்ணலன்னு சொல்ற அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு எந்திரமானால் அதற்கான உதாரணம் சொல்ற, ஏற்கனவே சொல்லியிருப்பேன். வைத்திய நியாயம், அதாவது ஒத்த தேகத்தினால ஒத்தனை வெட்டி போடுறான், அப்ப அது மகாஹிம்சை. ஆனால் ஒரு வைத்தியன் என்ன பண்றான்னாக்கா, ஒரு அறுவை சிகிச்சை, சஸ்திர சிகிச்சை பண்றான், ஆபரேஷன். அது பண்ணச்ச அப்படியே உடம்பு ஹார்ட் பிளக்குறான், என்ன சொல்றாள், அது பைபாஸ் சர்ஜரி என்றாலே, அது பண்றா, வயிற்று பிளக்குறா, என்னென்னவோ பண்றா, எப்படி எப்படியோ பண்ணி ஒரு ஜீவனை காப்பாத்துறா. இப்ப இவ கத்தியாலதான் வெட்டுறான், ஒரு திருடன் இன்னொருத்தனை வெட்டுறான், கொள்றான், ஏதோ பண்றான், ஒரு வைத்தியனோ வெட்டுறான், ரெண்டுமே இருக்கு. ஆனால் ஒரு திருடனோ அல்லது தேசத்தினாலேயோ மொத்தம் வந்து வெட்டினான்னாக்கா அது ஹிம்சைன்னு சொல்றோம். அதே ஒரு வைத்தியன் இந்த மாதிரி வெட்டினான்னு வச்சுக்கோங்கோ, அதுக்கு பேரு அறுவை சிகிச்சை. அவனை கொண்டாடுறோம், உங்களாலதான் எங்க உதிரை பிடிச்சது, நீங்க தான் காப்பாத்தினீங்கோ, நீங்க தெய்வம், மனுஷரோட பேர் நீங்க வந்துட்டீங்கோ அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அப்படின்னு அவனை பார்க்கிறோம். அதனால ஒரு ஹிம்சை, ஹிம்சைன்னு எப்படி இருக்கும், லட்சணமும் சாய்க்கிற ஹிம்சைன்னு என்னது அப்படின்னாக்கா, அல்பமான சுகத்தை கொடுத்து நிரந்தரமான துக்கத்தை எது கொடுக்குமோ அது ஹிம்சை. அதே அல்பத்தமோ அல்பமான துக்கத்தை கொடுத்து நிரந்தரமான சுகத்தை எது கொடுக்குமோ அது அனுகிரகம், ஹிம்சை இல்லையாது. வைத்தியம் பண்றது அதுதான், அல்பமான துக்கம், கொஞ்ச நாள் வலிக்கும், எர்னி ஆபரேஷன் பண்ண எனக்கு நாலு நாள் வலிச்சது, அதுக்கப்புறம் தானே சரியா எடுத்து, ஆனால் அப்புறம் ஃப்ரீ ஆகிட்டேன். 2002 பண்ணியிருந்தேன், போகுது 2021 போகுது, 20 போகுது. அதனால பின்னாடி கிட்டத்தட்ட 18-19 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு எந்த சமஸ்தையும் கஷ்டம் இல்லை. இப்போ நான் அந்த டாக்டர் நான் வைத்தியம் நான் என்ன சொல்லுவேன், அன்னைக்கு அவன் 12 நாள் நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால அவனை கொண்டாடுறோம். அதே படுத்தி எடுத்தான ஒரு இம்சை என்ன பண்ணான்னு அவனுக்கு ஒரு அல்ப திருப்தி. யாராவது ஒருத்தன் எந்த பண்ணிட்டான்னு ஒருத்தனை கொண்டு விட்டான், அவனை சுகமா வாழ்ந்ததா தெரித்தனமே கிடையாது. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் கொண்டுட்டு எவ்வளவு இதுவா இருக்கான் பாருட்டு, அவனுக்கு எத்தனை சமஸ்தைகளோ எத்தனை கஷ்டங்களோ யாருக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி இந்த இடத்துல வைத்திய உதாகரணத்தை எம்பெருமானால் காமிக்கிற தீபாஷத்துல. அதனால சிகிச்சை மாதிரிதான் இது. இது வந்து சாய்க்கல இங்க, இதெல்லாம் மந்திரங்கள், அர்த்தவாதங்கள், இவைகள்லாம் இந்த ஆட்டுக்கு இல்லை, சிந்தை இல்லை, சிந்தை இல்லாததுனால அது இதை மாதிரி சொல்றது. அதனாலதான் பாஷகாரர் இது ஹிம்சையே இல்லைன்னு பாஷம் சொல்லிட்டாரு. என்ன ஒண்ணும், அதாவது ஹிம்சைய ஒத்துண்டு, அதன் பிறகு ஹிம்சைய ஒத்துண்டு அதுக்கு வேற மாதிரி சமாதானம் சொல்லணும். இது வைர ஹிம்சா வேதத்தை சொல்லிடுச்சோ, அதனால தவறு இல்லை அப்படின்னு சொல்லணும். அந்த வார்த்தை வேண்டாம், அவ சொன்னதை ஒத்துழமையும் சொல்லணும். வேதமே சொல்லிடுச்சே, ஹிம்சையே இல்லைன்னு சொல்லிடுச்சு, அதுதான் உண்மை, உண்மையான தத்துவம் அதுதான், ஹிம்சைங்கிறது இல்லை. அதையே சொல்லிடலாமே, அது எத்தனை அவனுக்கு தெரியல எதிரவானா இருக்கு. அதனால இதுதான் சரின்னுட்டு இதுதான் சாய்க்கிறது. அதனாலதான் பாருங்க, மரணா இந்த என்ன அர்த்தம், மரணானுகூல வியாபாரகா, வேக யோகானுகூல வியாபாரகா, மனோதேசிக மரணானுகூல வியாபாரகா, இப்படிலாம் நிறைய சொல்றா. அதெல்லாம் ஒத்துக்கல, காரணம் ஒருத்தனை அடித்தான்னு வச்சுக்கோங்களேன், அதே என்னை எந்த பண்றானே, ஒருத்தன் பேசியே கொண்டுடுவான், பேசி 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 அதனால என்னை இன்சப்படுத்தாமே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச தலைவலியா இருக்கு, அதுவே இன்சையா இருக்கு நமக்கு.
ஒரு பாடு பாடுற நம்ம ஒன்னா ஒரு பாடுற ஆனால் இந்த ராஜக்கியம் இல்லாதவன் என்ன சொல்லுவா, ஓ எனக்கு பாட்டு பாடு பாடு எனக்கு கெடுக்கிறானு என் காது போறதேன்றோம். அதுவும் நம்ம அவாவா ருச்சி, அவாவா ருச்சி. நம்ம யஜ்யம் சுவாமி இருக்கிற வழியோ ஹைதராபாத்லயோ ராஜமண்டிலையோ இருக்கிறவர் அமராவதியில நம்ம நாவல் பாங்க வாசியாருடைய தமையனார், அவர் கூட நிறைய எழுதுற இதை வருது, பொன்னியாசம் தான் வருது தேசிய உபதேசங்கள்ல. வீரவழி சுவாமி தான் நிறைய பார்த்துட்டு இருக்கு. அந்த சுவாமி நபர்ன ஏதோ மதுராந்தத்துக்கும் நோக்கம் இருந்தார், அவருடைய சித்தியா உழப்பாக்கும் சுவாமி அவர் இழந்து இருந்தார். இந்த பெரிய பண்டிதா இவர் என்ன பண்ண, அவர் கண்ணா கண்ணான் தான் கூடுவா, கண்ணா தெளிவு பண்ணிடுவோ, ஆறாம் மனுஷன் தெளிவு பண்ணிடுவோம். இன்னைக்கு வயசானவர் சித்தியா வயசானவர் இவர் விஜயராஜர் விஜயன் சுவாமி கண்ணன் சுவாமியோ சின்னவர், நம்ம தெளிவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சமப்படுத்துறேன், ரொம்ப சமப்படுத்துறேன், ரொம்ப தெரிஞ்சுன்னு சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கு அண்ணா சொன்னேன், நாங்கள்லாம் அண்ணா அண்ணா கொடுப்போம் கண்ணன் ஆகிக்கணும்ன்ட்டு அண்ணா சொன்னேன். தேவரில் அது என் பண்றதுக்கே இன்சன்ஸ் ஆயிக்கிறதே, அது என் பண்ணி தேவரில் சாய்ச்சி அதே அமுதே வச்ச அது எவ்வளோ ஹிம்சையாக இருக்கும் உமக்கு, அப்படி மோசமாக நான் தெளிவு பண்ணுவேன். மொத்தம் தெளிவு கண்ணா நன்னா தான் பண்ணுவேன் அவர், ஆனால் மொத்தம் தெளிவு பண்ணி அந்த பிரசாதத்தை இன்னொருத்தர் சாப்பிடுச்ச அது நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் மூஞ்சில் எத்தனை கோரம் வரும், எவ்வளோ கஷ்டப்படுவான், எத்தனை விகாரங்கள் வரும், இவ்வளோ மோசமாக தெளிவு பண்ணுறான், எப்படி வேணும் சாப்பிட்டு சோறு இருக்கா, எப்படி இதை சாப்பிட்றது அப்படின்னு தோணுமே. அதுவும் இன்சை அவன் அன்னதானம் தான் பண்ணிட்டு இருக்கான், அவன் சக்திக்கு அன்னதானம் பண்ணுறான், ஆனாலும் கூட அன்னதானம் பண்ணா ஆனாலும் கூட அது என்ன அது இவனுக்கு நன்னா இல்லைன்னாக்கா இன்சை மாதிரி ஆகிடுறது, இதே இன்சை ஆகிடுறது இவனுக்கு. அதனால இன்சைங்கிறது எத்தனையோ ரூபங்கள், இப்பதான் சொன்னோம் பித்ருகா மாத்ருகா அப்படின்னுட்டு மொத்தம் கண்ணாமனத்தன, அப்போ மெய்யதே கூட ஹிம்சை கொள்றான்னு சொல்றது. பித்ருகா பவதி மாத்ருகா பவதி அப்படின்னு சொல்றது. ஒரு பொண்டாட்டியை ஒருத்தன் வெய்யறான், அப்போ பாரியாக பத்னியா அவன், பத்னி புருஷனை வெய்யறா, அப்போ பர்த்ருகாவும் புருஷனை வெய்யறானே மெஸ்ரா கூட அது கொள்றது. அன்னைக்கு கூட ஒரு மாமன் கேட்டா வந்து நம்ம பெரிய அப்பா அம்மா கிட்ட எல்லாம் ஆர்கியூ பண்றமே அது தப்பு இல்லையா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தா. இது இந்த இடத்துல வந்து வெய்யறது ரெண்டு விதம், வெய்யறது ரெண்டு விதம், அதாவது தேசத்துல வெய்யறது ஒரு விதம், வேடத்துல வெய்யறது ஒண்ணு, வேடத்துல வெய்யறது ஒரு விதம், வேடத்துல வெய்யறது ஒரு விதம், இன்னொன்னு எப்படின்னாக்கா சுவாதீனத்துல வெய்யறது ஒரு விதம். அப்பா பிள்ளைய பார்த்து சொல்றேன், விஷத்தை குடிச்சிட்டு பழச்சி அப்படிங்கிறார், விஷத்தை குடின்னு அப்பா பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார். ஏன்னா இது வந்து இதா இருக்கிறார் தேசியம்லாம் வந்துதான் வாக்கிறது, அதாவது விஷத்தை போய் காப்பிடு அப்படின்னுட்டு எந்த அப்பாவும் தன் பிள்ளையை பார்த்து சொல்ல மாட்டார். ஆனால் இந்த பிள்ளையை பார்த்து செய்யறதுன்னா என்ன அர்த்தம், நீ பண்ணின நீச்ச காரியத்துக்கு விஷத்தை குடிக்கிறதே மேல் அப்படின்னு அவருடைய திருவுள்ளம், அப்படின்னு திருவுள்ளம் அது. அதனால இந்த சொல்லக்கூடாது அது மாதிரி, அதனால அந்த அந்த மாதிரி அதனாலதான் அந்த நீங்க மாமி கேட்டதுக்கு அது கிடையாது, விரோதம் இல்லை, வேதம் இல்லை, வேதத்தினால ரீஜனம் இல்லாம் அப்பா அம்மாட்ட சண்டை போட்டுனே எவ்வளவு சண்டை போட்டாலும் என்ன, ஒரு வருஷம் முன்னாடி ஜனவரி மாசம் என்ன பண்ணிருக்கேன், கை உத்தரவாதம் முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருக்கேன், பன்னெண்டு எம் பொண்ணு அப்பதான் பிரசவிச்சு 24 நாள் ஆகுது, 22 நாள் 23 நாள். அவன் என்ன பண்றாருனாக்கா செங்கல்பட்டுல இருந்து திருப்பதி கார்ல வரா, அதையும் சென்னையில இருந்து பன்னாசிரமத்தில இருந்து திருப்பதிக்கு கார்ல வரேன், வர்ற சமயத்துல என் பொண்ணு எனக்கு பேசினான், பேசிட்டு என்னவோ ஞாபகம், என்ன சொல்றீங்க என்ன நீங்க சொல்றீங்கப்பா அப்படின்னு கேட்டது. கேட்டுட்டு உடனே அது என்ன பண்ணி என் பொண்ணு, உனக்கு எனக்கு மரியாதை கொடுத்தானு அப்பா என்ன மரியாதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றேன் இப்போ அப்படின்னு கேட்டது. துஷ்டனி என்ன மரியாதையை கேட்டு இப்ப பத்தியா இறங்கிட பத்தியா, உனக்கு என்ன மரியாதை, அப்பா உங்க பொண்ணு என்ன மரியாதை வேணும், சுவாமியா பேசுறேன், சுவாமியா பேசு மரியாதை எடுக்க உனக்கு அதனால நேரம் மரியாதை கொடுக்க வேண்டாம், வரைக்கும் மரியாதை கொடுக்க அதெல்லாம் கேட்டதில்லை. அதெல்லாம் ஒரு விஷயாலாவோ உங்க மாமனார் ராத்திரியோ மீதி எல்லார்ட்டையும் இருக்கட்டும், நாங்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டோம்,
நான் சொன்னேன், என் பொண்ணு பொண்ணு எப்படி பேசணும் அப்படிதான் இருப்பேன், ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படிதான் பேசுறேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். பாரம் போயிட்டு இப்ப குழந்தைக்கு என்ன வந்து அலட்சியப்படுத்தணும்னு அபிப்பிராயம் இல்லைங்க. அதனால ஒருத்தரை வெய்யறதுன்றது தேசத்தினால வச்சாக்கா அது பாபம், சுவாமீனத்துல வெய்யட்டு அது பாபம் கிடையாது, அது தப்பே கிடையாது. அப்ப கூட பேசாம இருக்கலாம், சில கூட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கலாம், அப்படி வெச்சாலும் பரஸ்பரம் சேர்ந்துங்க. இதுதான் ஆம்பாம்பாடி சண்டை, அமாரி அண்ணா தம்பிகள் சண்டை, அக்கா தங்கிகள் சண்டை, அண்ணா தங்கி சண்டை, அது மாதிரி அப்பா பிள்ளை அப்பா பொண்ணு அம்மா பொண்ணு சண்டை எல்லாம், இதுக்கெல்லாம் விரோதம் கிடையாது. வெளி மனுஷா தேசத்தினால வெய்யக்கூடாது, நம்மளும் சரி துவேஷம் வச்சு வெய்யக்கூடாது, நமக்கெல்லாம் துவேஷம் நிறைய இருக்காது. ஏன்னா அபிப்பிராய பேதம், அஞ்சு பேரெல்லாம் ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்கிற முடியும் அந்த மாதிரி. அதனால ஹிம்சைனாக்க என்ன அர்த்தம் அப்படின்னு உத்தமன் சுவாமி சொல்றது என்ன அப்படின்னாக்கா, இந்த அதிசயத சுக அணு அணுதற்கத்துவ அணுதற்க வேதனாஜனக வியாபாரம் ரொம்ப வசந்த சுகத்தை கொடுக்காது, வசந்த சுகத்தை கொடுக்காம ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறது எதுவோ அதுதான் ஹிம்சை. உணர் பாஷையார் லட்சணம் சொல்லிருக்கேன், சுபபிரகாசிகள அத்திதூய வியாபாரா ஹிம்சா, மனித ஹிம்சா லட்சணம் சொல்லிருக்கேன். அதாவது ஒருத்தர் படுத்துறது தான் காரணமே காரியமே, அது நமக்கு விபரீதமான பலனை கொடுக்கும், அந்த மாதிரி இருக்கிறது தான் ஹிம்சை அப்படின்னு சாச்சுட்ட சிவபிரகாசியாச்சர், உபநாடன் பாஷ்யகாரர், சுவாமி தேசிகன், இந்த மாதிரி உத்தம சுவாமி எல்லா மகன்களும் இந்த மாதிரி அர்த்தம் சொல்லிருக்கான். அதனால இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னாக்கா, சுவாமி எம்பரமான பாக்கிய மீமாம்சகனோ அல்லது அத்வைத்தியோ அல்லது பிராபாகர மீமாம்சகனோ இவன் மூணு பேரும் சொன்ன சமாதானத்தை ஏற்றுக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா உத்தரகாபோத நியாயம் நமக்கு இல்லைன்றது இல்லை, நமக்கு இருக்கு, அது எந்த இடம் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்லலாம், அடுத்த ஸ்லோகத்துல சுவாமி தக்கிறார். அதனால உத்தம சுவாமி பார்க்கலாம், இப்ப இந்த இடத்துல உத்தரகாபோத நியாயம் வேண்டாம். இது என்னது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அஹிம்சியா சர்வா பூதானின்றது, அது இம்சைய சொல்றது, எந்த இம்சையும் பண்ணக்கூடாதுதான். வேற வந்து அக்னியோமியும் பசுமான வேகம் சொல்றேன்னாக்க, அது இம்சையே கிடையாது, அந்த ஆட்டுக்கு நாம இம்சையே பண்ணல. அதுக்கு உதாரணம் வந்து சொல்ற, ராஜா வந்து யுத்தம் பண்றான், யுத்தம் பண்ணச்ச சத்ருவதம், விரோதிகளை அழிக்கிறான் ராஜா. இப்ப அதை நம்ம வந்து வதம் சொல்லுவோமா, அது இம்சைன்னு சொல்லுவோமா, இம்சைன்னு சொல்ல மாட்டோம், சத்ருவதம் பண்றான். அது மாதிரி ஒரு ராஜா ஒரு திருடன் இருக்கான், அவன் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கான், அந்த சமயத்தை அவனுக்கு மரண சிக்ஷை விதிக்கிறான். இப்ப அது வந்து இம்சையா, அது இம்சை இல்லை, அது சிக்ஷை. அந்த சிக்ஷையை அவன் பண்ணலைன்னா அவன் ராஜாவே இல்லை, ராஜாவே கிடையாது. ஏன்னா ஒரு சிக்ஷைன்றது அது ஒரு ராஜாவுக்கு அழகு, தப்பு பண்ணா சிக்ஷிக்கிறதும் நல்லது பண்ணா ரட்சிக்கிறதும் இது ராஜாவுடைய சவாலம். அதே மாதிரிதான் எம்பெருமானாரும் திருவாளும் அப்படித்தான், யார் தப்பு பண்றாலும் அவளை சிக்ஷிக்கிற, யார் நல்லது பண்றாலும் அவளை ரட்சிக்கிற பெருமாள். அதனால இந்த இது வந்து குமாரருக்கு வைக்கிற உதாரணம், யுத்தத்தின சத்ருவதம் ஹிம்சை கிடையாது, அது மாதிரி சோழவதம் இருக்கு அதுவும் இம்சை கிடையாது. அதனால இந்த அக்னிரோமியம் பசுமான வேதம் சொல்றது ஒரு சிகிச்சகன் பண்ற மாதிரி இது. அதனால இதுக்கு யஜ்ஞாதிகள்ல ஹிம்சையே பண்ணப்படவில்லை, அதனால அந்த இந்தியே இல்லையே, அதனால அது பாபமே இல்லை. பாபம் இல்லாததுனால அந்த பாபத்தினுடைய பலத்தை இவன் அனுபவிக்க மாட்டான், அனுபவிக்கவே மாட்டான் இவன். அதனால இதை அப்படியே எடுத்துக்கணும் இது. அதனாலதான் என்ன பண்ணு தெரியும், மனு வந்து சொல்றாரு தஸ்மாத் யஜ்ஞே வதோ அவதா அப்படின்னு சாய்க்கிறது, யாகத்துல பண்ற வதம் இருக்கே அது வதம் இல்ல, வதம் சொன்ன அப்படின்னாக்கா இது வந்து லோகத்துல இருக்கிற வியாபாரம் இருக்கு, ஆட்டை கொண்டு பண் ஆட்டை கொண்டு பண்றான்றான் கொள்ளடை, அது கொள்ளுதல் இல்லை, வதம் இல்லை அது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஏன்னா மனுவே அந்த வார்த்தையை சொல்லிட்டு
அதாவது சில இடங்கள்லாம் மனோ சில புராணங்கள்லாம் என்ன இருக்குன்னாக்கா, அப்ப சொன்ன பாருங்க, ராகங்கள்லாம் ஒருத்தன் வெட்டி வெட்டி பண்ணா அந்த ராஜாக்கள் எல்லாம் எந்த எந்த மாடல் ஆடெல்லாம் இவன் வெட்டினாலும் அந்த மிருகங்கள்லாம் அவசியம் இருக்கு. அவனால கொல்லப்படுறது குத்தப்படுறது அப்படின்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு பதிலும் இது என்ன இருக்குன்னாக்கா, கர்மா இருக்கு எந்திரமானக்கோசரம் பண்ணாம சொர்க்கத்துக்கோசரம் பண்ணி ஒரு இம்சையை பண்றதா நினைச்சு பண்றான் பாருங்க, அவனுக்கு தான் அது பாபம். அவனுடைய வாக்கியம் அவனை குறித்து சொல்லப்படுது, உண்மையிலேயே நம்மளை பத்தி இது இல்லை. அதனால இதெல்லாம் வந்து ஸ்தோத்திரம் தான், நிந்தாஸ்துதி அப்படின்னு நிந்த பண்ற மாதிரி ஸ்தோத்திரம். யாரு யாரு இத மாதிரியாக சொர்க்கார்த்தம் யாகத்தை பண்ணி அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு பண்றாலே அவாளால்தான் வந்து வெய்யறது, அவாளதான் வெய்யறது. அந்த மாதிரி வெய்யச்ச இந்த மாதிரி பாபத்தை ஒத்துண்டா மாதிரி அவளை வெய்யறது. இன்னும் நிறைய நிறைய வசனங்கள்லாம் இன்றையே இல்லைன்னு சொல்லச்ச, சாஸ்திரங்களும் அது மாதிரி புராணங்கள் இதிகாசம் ஸ்மிருதிகள் எல்லாம் சொல்லச்ச, அதுக்கு விரோதமா சொல்லக்கூடாது. அதனால அந்த மாதிரி அர்த்தம், ஏன்னா பரமாத்ம ஞானம் சம்பாதிச்சுக்கணும், வெறும் கர்மடனா இருக்கக்கூடாது, அது சொல்லணும்னு சொல்றது. ஏன்னா பரமாத்ம ஞானம் எம்பிரமான பத்தி ஞானம் இல்லாமல் வெறும் கர்மா பண்றேன் கர்மா பண்றேன்னு இருக்கிற ஆட்டம்லாம் வச்சுட்டு இருந்தோம்னாக்க எவ்வளவு தவறுது, அது தோஷம். அது அதுக்கோசரம் தான் நிந்த பண்றது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது சில சாஸ்திரங்கள். அதனாலதான் இந்த நிந்தாவசனம் இருக்கு. அதனால மனுஸ்மிருதியிலையும் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, மனம் மனம் வந்து தஸ்மாத் யஜ்ஞே வதோ அவதாரா அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிட்டார். அப்படி சொன்னதுனால அந்த மாதிரிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால சாங்கியன் சொல்ற மாதிரி அடுத்த ஸ்லோகம் அது மாதிரிதான் வரும், சாங்கியன் சொல்ற மாதிரி இந்த கேள்வியே வராது. புண்ணியாம்சத்தினுடைய பலன் சொர்க்கத்துல, பாபாம்சத்தினுடைய பலன் இந்த மாதிரி விழிகள் இல்லை அப்படின்னுட்டு சாங்கியன் சொன்னான், அதுவே வராது அதுவே தவறு இது அப்படின்னு சொன்னதுனால சாங்கிய பட்சம் இங்கே எடுபடாது. அது மாதிரி உத்தர்காபாத நியாயமோ அத்வைதிகள் சொல்றதோ அல்லது பாட்டமி மாம்சகால் சொல்றதோ அல்லது பிரபாகரமி மாம்சகம் சொல்றதோ அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்றையே இல்லை அதுக்கு வைத்தியம் பண்ற மாதிரி இங்க பண்ணப்படுறதுன்னு எடுத்துக்கோங்களோ. அப்படி எடுத்துட்டா எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை. அதனால விரீகி அந்யாதிஷ்டிதமான விரீகி, வேற ஒரு ஜீவனால அதிஷ்டிதமா இருக்கக்கூடிய ஒரு நெல் தானியங்கள் அந்த தானியத்திலையும் ஒட்டின் இருக்கான்றதுதான் சரியை தவிர்த்து இவன் வந்து இந்த பண்ணிட்டான் அந்த இந்த பலன் அனுபவிக்கிறான் அப்படின்றது இங்க இல்லை. அது திரவுள்ளம், அது இந்த ஸ்லோகத்துல சுவாமி சேர்க்கிறார். ஹிம்சாயோகாத் அசுத்தம் ஸ்ருதிவிஹிதமபி ஞாயமிட்டாதிகம் தத் பாபாம்சம் ரீஹி பரவப்ரபுதிர்ஜுவர்தி புங்க்தைத்யப்யுக்தம் உக்தா மந்த்ரார்த்தவாதைஹி பசுஹிதமிதிசாம் தத்சிகித்ஸாவதேஷாம் ப்ரூதேயஜ்ஞே வதோஸௌ அவதயிதி மனோஹோ ஸ்தௌதி நிந்தாத்யான்யத். ஹிம்சாயோகாத்துருதிவிகிதமபி அசுத்தம் ஸ்ருதி விகிதம், வேதத்துல அக்னிஹோமியும் பசுமான வேதம் சொல்றது அது ஹிம்சா யோகாத்து, ஹிம்சை சேர்ந்திருக்கு, ஹிம்சாத்தமானது அதுல இருக்கு. அது இருக்கிறதுனால இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருந்தா கூட அசுத்தம்தான். அதனால இஷ்டாதிகம் நியாயம், இஷ்டாதிகங்கள்லாம் ஸ்ருதி விகிதமபி இஷ்டாதிகம், வேதத்தினால் சொல்லப்பட்ட யாகம் தானம் மோகம்லாம் இருக்கு பாருங்கோ, இவைகள்லாம் கூட ஹிம்சை இருக்கு, அதுல அங்கங்க ஹிம்சை இருக்கு. அது அடுத்த ஸ்லோகம், அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தினால நிறைய விஷயங்கள் வருது, அது அப்போ இந்த அந்த விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஏன்னா நாளைய ஆண்டு போயிட்டு அதனால ஹிம்சையினுடைய சேர்க்கைன்றது யாக வேதத்துல சொல்லப்பட்ட யாகம் ஹோமம் தானம் இத மாதிரிலாம் இருக்கு பாருங்கோ, அவைகள்லாம் அது மாதிரி யான குளம் வெட்டுறது கணல் வெட்டுறது அவைகளில் கூட ஹிம்சை இருக்கு.
அதனால இந்திரியம் இருக்கிறதுனால அது பாப அம்சம், அது பாபத்தினுடைய அம்சமா இருக்கு. அதனால சுகிருதி அதாவது புண்ணியாத்மா தான், ஆனால் இந்த பாபத்தையும் பண்ற காணும் இல்லையோ. அதனால விரீகி பாவம் பிரபதிஷு பாபாம்சத்தை விரீகி பாவமா விரீகியா மாறுறது, விரீகி சரீரியா இருந்து அந்த வயம் அனுபவிக்கிறான், பாவத்தினுடைய பலனை அனுபவிக்கிறான் அப்படின்னு சாங்கியம் சொல்றான். இத்தியபி அயுக்தம், இது கூட விருத்தம் தான், தகுந்ததல்ல, பொருந்தாது அவன் சொல்றது. ஏன் அப்படின்னு மந்திரார்த்தவாதி பசுஹிதம் இது சா உக்தா, அதாவது பசுஹிதம் அது மந்திரம் என்ன அர்த்தவாதம் என்ன அவைகள்லாம் சொல்றது. ஹிரண்ய சரீர ஊர்த்வம் சொர்க்கம் லோகமேதி அப்படின்னு இருக்கு. ஹிரண்ய சரீரம் அப்படியே சொர்ணமயமான உடம்பு எடுத்துக்கிறது அந்த பாடு எடுத்துட்டு ஊர்த்வம் சொர்க்கம் மேல இருக்கக்கூடிய சொர்க்கத்தை லோகத்தை ஏத்தி அடைகிறது. அது மட்டுமா நவாவு ஏதன் மிரியசே, நீ வந்து மரணத்தை அடைவதில்லை, நிஷ்யசி நீ சிந்திக்கப்படுவதில்லை. தேவதைகள்லாம் புண்ணியாத்மாக்கள்லாம் எந்த லோகத்தை போவாரோ எந்த லோகத்துக்கு போவாரோ அந்த லோகத்தை நீ அடையிற. அதே துஷ்கிருத்துக்கள் இருக்கா போறோங்கோ கெட்டவள் பாவிகள், அவெல்லாம் எந்த லோகத்துக்கு போமாட்டாளோ. புண்ணியாத்மாக்கள் உண்டு எந்த லோகத்துக்கு போவாரோ அந்த லோகத்துக்கு நீ அடைவாய் அப்படின்னு மந்திரம் சொல்றது, அர்த்தவாதம் சொல்றது. அதனால மந்திரார்த்தவாதிகள் பசுஹிதம், இது பசுக்கு ஹிதமா இருக்கு. இது அது எப்படி சொல்றது அப்படின்னா சிகிச்சா வைக்கும், ஒரு வைத்தியன் சிகிச்சை பண்ணினான்னாக்கா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் சிகிச்சை மாதிரி இது இருக்கு. ஏஷா ஹிம்சா, இந்த இந்திரியானது இந்த மாதிரி உத்தா சொல்லப்பட்டிருக்கு. ஏஷா சா ஹிம்சா உக்தா மந்திரார்த்தவாதிகி உக்தா, அதுக்கு பசுகிதம் நட்டு இது ஒரு யுக்தி. அடுத்தது மனுகு, மனு 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 இருக்கே அவன் எப்படிப்பட்டவர்னாக்கா நம்ம ஸ்மிருதி அதிகரணத்திலே பார்த்தோம், இரண்டாம் அத்தியாயம் முதல் பாதத்தை முதல் அதிகரணத்துல எவ்வளை கிஞ்சிட்டு மனு அவதத்து தத்ஷதம், ஒரு மனு மனு மகர்ஷி மனு வந்து எதை சொல்றாரோ அது அத்தனையும் மருந்தான் நமக்கு பேஷதம், அப்படியே மருந்து மாதிரி ஔஷத மாதிரி இருக்குமா அது. அந்த மாதிரி சொன்ன மனுவே சொல்ற மனு புருதே என்னென்ன யஜ்ஞே வதா அசௌ யஜ்ஞே வதா அவதா தஸ்மாத் யஜ்ஞே வதோ அவதா, அதனால யஜ்ஞத்தில் பண்ணக்கூடிய ஹிம்சை கூட ஹிம்சை இல்லை, அது வதம் இல்லை, கொல்ல பண்றது இல்லை. அது என்னது அப்படின்னாக்கா கேவலம் ஸ்தோத்திரம் துதி பண்றது அவ்வளவுதான் அப்படின்னுட்டு அந்த மனுவே சொல்லிவிட்டார். மனுன்ற நம்ம எல்லாருக்கும் உபாதேயமா இருக்க, அதனால இது இம்சை இல்லை. சில இடங்கள்லாம் இக வந்து இது மாதிரி சொல்லிருக்கிறே இந்த மாதிரி யாகம் பண்ண யாகம் எல்லாம் பண்ணக்கூடாது, யாகத்துல வெட்டக்கூடாது, இந்த மாதிரி கெடுதல் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்றேன். அது தப்பு இல்லையா? அது சில இடத்துல இன்னொரு விஷயம் ஒன்று தான், அது அழகா இந்த விஷயத்துக்கு சகிக்கிற குமாரவாதம் ரசிகன் பிராமணார்த்தே கதை கவார்த்தே வா சம்யக் பிராணான் பரித்தஜே அப்படின்னு இருக்கு. ஒரு பிராமணனுக்கோசரமோ ஒரு பசுமாட்டுக்கோசரமோ தன்னுடைய உசுரை வந்து விட்டுடலாம், தியாகம் பண்ணலாம், அவ்வளவு புண்ணியமா சொல்றது. இப்போ சொப்ராமணையே தியாகம் பண்றதுன்னாக்கா அது மாதிரி தனக்கு புண்ணியத்துக்கோசரம் ஒரு ஆட்டை வந்து இது பண்ணினோம்னாக்கா அது வதம் இல்லை, தோஷம் இல்லை, அதனால அது இல்லை அப்படின்னு. அதே மாதிரியாக சில இடத்துல அது மாதிரி தோஷம் சொல்றது புராணேஷு பசு யாகம் குரு வந்த பரலோகே பசுபிஹீன் சிந்தே, இங்க புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கான் இந்த லோகத்துல யாரா யாகம் பண்றான் அவன் அப்ப வந்து இந்த ஆடுகள்லாம் ஹிம்சிக்கிறான், அப்படி ஹிம்சை பண்ற சமயத்துல பரலோகத்துக்கு அவன் போனான்னாக்க அந்த பசுக்கள்னால ஆடுகள்னால இவன் கொல்லப்படுகிறான், ஹிம்சை பண்ணப்படுறான் அப்படின்னா வாக்கியம் இருக்கு.
அப்போ அது நின்றதான அதனால பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் எப்படி பண்றா அப்படின்னு கேட்டானாக்க அதுக்கு பதில் சொல்றாரு என்னென்ன அதெல்லாம் நிந்தாஸ்தரி நிந்தாஸ்தரி அதை நிந்த பண்ணா என்ன அர்த்தம் மூணுத்தை ஸ்தோத்திரம் பண்றதுன்னு அர்த்தம் என்ன ஸ்தோத்திரம் அதாவது ஒரு பிரம்ம ஜானி இருக்கான் அவன் யாகம் பண்றான் கேவல பிரம்ம ஜானி இல்லாம ஒரு கர்மடனா இருக்கான் அவன் யாகம் பண்றான் அதை வெய்யாது வெறும் கர்மடனா இருந்தான்னாக்கா அவனை தோஷிக்கிறது அவன் இதை மாதிரி பண்ணக்கூடாது கர்மடனா இருந்தாக்கா அவனை வெய்யறா அதே பிரம்ம ஜானியானது பண்ணான்னாக்கா அது தோஷம் இல்லை அதனாலதான் பரமாத்ம ஜானத்தோட பண்ணினான்னாக்கா இங்க வந்து எல்லாம் சரியது பரமாத்ம ஞானம் இல்லாமல் வெறுமை கர்மடனாக ஞானஸ்ருதி உபாக்கியானம் எல்லாம் பார்த்தோம் தேவதாதி அது அபசூத்ராதிகரணத்துல அப்போ ஞானஸ்ருதினு மகாராஜா அவனோ கர்மடனாவே இருந்தான் ஆனா பிரம்ம ஜானம் இல்லையே அப்படின்னு வாழ்க்கலாம் கஷ்டம் தேவதைகள் இந்திரனும் அக்னியும் ஒரு புறா வேஷம் அழகான புறா வந்து அம்சமா வந்ததுன்ற புறாங்கிற என்னவோ ஒண்ணு அந்த அஞ்சவேகம் எடுத்துட்டு ஒரு பக்ஷியா வந்து உபதேசிக்கிறா எப்படின்னாக்கா தூஷிக்கிறா தூஷிக்கிறா இவன பெரிய ரைக்குறான்னா ரைக்கு இவன்னா இந்த ராஜா என்ன பெரிய ரைக்குறா இவர் பார்த்து எது பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரைக்குரை கண்டுபிடிச்சி அந்த ரைக்குவர் கிட்ட இந்த ராஜாவானவன் பிரம்மஜானத்தை உபதேசம் அமைக்கிறான் அப்படின்னுட்டு இது சொல்றது சமர்த்த வித்தியா சந்தோஷத்தை எடுத்துல அதனால கர்ம கேவல கர்மட்டனா இருந்தாக்கா அவனை நிந்த பண்றது இது மற்றபடி வந்து இந்த யாகத்தை நிந்தையே பண்ணல யாகம்ன்றது வேதம் சொன்ன யாகம் வேதம் சொல்லிடுச்சோம்னா எல்லாம் சரி எல்லாமே வேதத்துல இருக்கு ஆனா இது தப்பு அது தவறு இது சரின்னு சொல்லக்கூடாது எல்லாமே சரி ஏன் அப்படின்னா லோகோகி பின்னே சொன்ன பாருங்க லோகோகி பின்ன வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ருசி இருக்கு அந்த ருசிகான மாதிரி எல்லாரும் நடத்திக்கிறார் அவளுக்கு என்ன வச்சு அப்படின்னா இந்த மாதிரியாக ஒருத்தனுக்கு சொர்க்கம் வேணும் இன்னொருத்தனுக்கு மோட்சம் வேணும் இன்னொருத்தனுக்கு பசுபலம் வேணும் இப்படி பேதங்கள் இருக்கு ருசிகளில் அந்த கிரமத்துல நான் பார்க்கணும் அதனால இது வந்து ஹிம்சையே கிடையாது ஹிம்சை இல்லாதனால அது இந்த அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறது அதுக்கோசரம் பிரீகியாய் மாறுறான் பிரீகி சரியதியா இருக்கான் அப்படின்னா சொன்னாலே சனிச்சாள் அதெல்லாம் இல்ல ஒத்துக்கிற சுவாமி அத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார் இப்ப பாருங்க ஹிம்சா யோகா அசுத்தம் ஸ்ருதி விஹிதமபி நியாயமிஷாதிகம் தத்து பாபாம்சம் வ்ரீஹி பாவ பிரபதிஷு சுகிருதி பூங்கயுக்தம் முக்தமந்திரவாதைஹ பசுஹிதமிதி சிகிச்சாவதேஷ பூதேயஜ்ஞேவதோசௌ அவதைதி மனோ ஸ்தௌதி நிந்தாத்ரிஹான்யதே கவிதாச்சதுர்மாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.